வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, அதாவது ட்ரீம் லெவன் சூப்பர் மேட்ச் T20க்கான ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூசிலாந்தில் நம்ம ஐபிஎல், இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி நியூசிலாண்டில் வந்து அவங்க வந்து இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா, காலையில் 6:10 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு, இந்த ரெண்டு டைமில் தான் மேட்ச் நடத்துவாங்க. ஸோ நமக்கு அந்த லெவலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 11 மணி மேட்ச்னால் நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணிடலாம். 6 மணி மேட்ச் வந்து அன்றைக்கு மட்டும் சீக்கிரமாக எழுந்திக்கணும். ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது, ஆனால் மொத்தமே ஒரு 30 மேட்ச் தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ நாள் நடத்துகிறாங்க, ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா ஒரு 3 நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் நடத்துகிறாங்க. அதனால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி மேட்சஸ் ஆடுங்க, ஏன்னா கொஞ்சம் காம்படிஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐஎஸ்எல் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு டெய்லி உங்களுக்கு விஷன் 11 ஆப்பில் ஃப்ரீ கிவ்அவே இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ விஷன் 11 ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வெரிஃபை பண்ண தேவையில்லை, பேடிஎம் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது, 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிரிக்கெட்டில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் தான் சஜஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சுக்கான பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த பிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு பேட்டிங் பிச் அப்படின்னு சொல்லலாம். ஆவரேஜான ஸ்கோரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 157 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது 28 மேட்சில் அவங்க கரெக்டாக துல்லிய கணக்கு படித்து சொல்லியிருக்காங்க. 157 ரன் வந்து ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் மொத்தம் 28 மேட்ச் நடந்திருக்கு நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 12 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் பார்த்தீங்கன்னா 15 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ட்ராவில் முடிஞ்சிருக்குது. இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172, லோ ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 78, அதிகமாக சேஸ் பண்ண ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 ரன் வந்து சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டில் எத்தனை விக்கெட் ஸ்பின்னர், எத்தனை விக்கெட் ஃபாஸ்ட் போலிங்கிறது தெரியல. ஸோ நான் இந்த சீரீஸ்க்கு வந்து அதை நான் நோட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு டீமுக்கான ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டும் இருக்குது, சென்டர் பிரேக்கும் இருக்குது, வில்லிங்டனுக்கும் உங்களுக்கான ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிபிள் லெவன் பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்டன் டீமோட பாசிபிள் லெவன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பனிங் அந்த டீமில் யார் இறங்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே ரொம்ப அதிரடியான பேட்ஸ்மேன் தான் அந்த டீமில் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. ஸோ ஃபேபின் ஃபின் அலன் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்வே, இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியான பிளேயர். ஸோ வந்தால் வருது அப்படிங்கிற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டன் பிளேயர், நல்ல ஒரு டீசெண்டான பிளேயர், ரொம்ப அதிரடியாக விளாட மாட்டார். அதாவது ஆலன் கான்வே மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் நிதானமாக ஆடக்கூடிய பிளேயர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்வெல், ஸோ இவரும் ஒரு நியூசிலாந்து பிளேயர். ஸோ நியூசிலாந்து டீமுக்கெலாம் ஆடி இருக்கிறாரு, ஓரளவுக்கு நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சன், ஸோ இவருமே நல்ல ஒரு பேட்டிங். அதுக்கப்புறம் நிசமை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கிப்சன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேன்பிக். ஸோ இவரும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யங் ஹுஸ்பேன், ஸோ இவர் வந்து ஒரு பவுலிங். அடுத்து பார்த்தீங்கன்னா பென்னட், நல்ல முக்கியமான ஒரு பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ், ஸோ இவரும் ஒரு முக்கியமான பவுலர். ஸோ அவங்க இவங்க நியூசிலாந்து மெயின் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயின் டீமில் வந்து கான்வே, ஆலன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்வெல், அதுக்கடுத்து நிசமு, அடுத்து பார்த்தீங்கன்னா பென்னெட்டு. ஸோ இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயின் டீமில் ஆடினவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டொமஸ்டிக் டீமில் அவங்க கூட விளாடுறவங்க வந்து உண்மையிலே பெரிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 5 பிளேயருக்கும் கொஞ்சம் பர்டிகுலராக நீங்கள் வந்து தனியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் அந்த சொன்ன ரீசன் தான், ஏன்னா அவங்க வந்து இந்த கிரவுண்டில் பெரிய பெரிய மேட்ச்லாம் ஆடிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சின்ன மேட்ச், இதெல்லாம் ஒரு சின்ன மேட்சாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஈஸியாக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த 5 பிளேயர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நல்ல ஆலன், கான்வே, அடுத்து பார்த்தீங்கன்னா நிசம், பென்னட், இந்த 4 பேருக்குமே ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
இந்த டீமோட பாசிபிள் லெவன் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமா அந்த டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லிங்டன் டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்னால் ஸ்வேராக சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா போவெஸ்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா மெக்லூர். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் ஓப்பனிங். அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் மெக்கான்ஜி. ஸோ மெக்கான்ஜியை பற்றி சொல்லணும்னா, ஒரு தரமான பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர், ஸ்பின் பவுலிங் பண்ணுவார், கண்டிப்பாக 4 ஓவர் ஸ்பின் வந்து கண்டிப்பாக பவுலிங் பண்ணிடுவார். ஏன்னா அவர் தான் இந்த டீமோட கேப்டன். அது மட்டும் இல்லாமல் அவர் நியூசிலாந்து மெயின் T20 மேட்ச்சுக்கு ஆடி இருக்கார். இதுக்கு முன்னாடி சீரீஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆடினாங்க, ஸோ அதில் அவர் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கூட 5 மேட்ச் ஆடினாங்க. ஸோ அந்த 5 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மெக்கான்ஜி 5 மேட்ச்லையுமே சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஸோ அந்த லெவலுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்டர் ஓரளவுக்கு நல்ல பேட்ஸ்மேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளெச்சர், அதாவது நம்ம ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் கிடையாது, இது வேறு ஃப்ளெச்சர். அடுத்து பார்த்திங்கன்னா சிப்லி, ஸோ முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கான், ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். மேட் ஹென்ரி முக்கியமான நியூசிலாந்து பவுலர், ஸோ ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்டில், ஸோ நல்ல பவுலர். அடுத்து பார்த்திங்கன்னா வில்லியம்ஸ், மீதி எல்லாமே பவுலிங் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் த்ரீக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் ஹென்ரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்டில். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த 5 பேருக்கும் இந்த டீமில் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா மெக்கான்ஜிக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 4 ஓவரும் பவுலிங் பண்ணிடுவார், 1 டவுன் இறங்கிடுவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த 5 பேருக்கும் இந்த டீமில் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மெக்கான்ஜியை வந்து தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தாராளமாக அவரை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆலன். ஸோ இவர் ஃபின்னலனும் பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக அதிரடியாக விளாடக்கூடிய பிளேயர். அதே டைமில் கான்வையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேட் ஹென்ரி நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த 4 பேரையுமே நம்மளோட ஆப்போனண்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிசமு, பென்னட்டு, மெக்லோரு, போவஸ், ஸோ இந்த 4 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து அந்த பாசிபிள் லெவனில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும் அவங்கள எல்லாரையுமே தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்கள மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி டீம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் கான்வேயும் பிக் பண்ணியிருக்கேன். மற்றபடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் இருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்தியா டூரில் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பேர் எடுத்திருக்கோம். பிராக்வெல், அடுத்து பார்த்திங்கன்னா ஆலன், பார்த்திங்கன்னா மெக்லூர், அடுத்து போவஸ். ஸோ இந்த 4 பேரும் முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நிசம் அண்ட் மெக்கான்ஜியை தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வான்பீக் வந்து ரொம்ப முக்கியமான அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி, பென்னட்டு, நியூட்ரல், அதுக்கடுத்து ஸ்ரேஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ மெக்கான்ஜி எனக்கு தெரிஞ்ச நல்ல பிளேயர். ஸோ பார்க்கலாம். நிசம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா நான் வந்து யாருக்கு கேப்டன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேப்டன் வந்து மெக்கான்ஜிக்கு தான் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஃபின் ஆலனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மெக்கான்ஜிலாம் வெறும் 10% தான் கேப்டனாக போட்டிருக்காங்க. ஆலனை வந்து ஒரு 20% இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதே போதும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கான்வேயை வச்சு கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதுதான் நம்மளோட டீம் பார்த்திங்கன்னா தெரியும். கான்வே, பிராக்வெல், ஆலனு, நிசமு, பென்னட்டு, ஸ்ரேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெக்லூரு, போவஸு, மெக்கான்ஜி, மேட்டன்ட்ரி, நியூட்ரல். ஸோ இந்த எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம் டீமில். ஸோ நம்மளோட ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்துடும். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. எல்லாருமே விஷன் லெவலில் ப்ளே பண்ணலாம். ஈஸியாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் விஷன் லெவல், அப்புறம் ஃபேண்டஃபேட் அண்ட் ஸ்போர்ட்டசி, இந்த 3 ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள். வேறு எந்த ஆப்லையும் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போனண்ட் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் வருவாங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.